வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை ரவை வச்சு கிச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், அப்புறம் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை தான் நல்லா இந்த வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு. அது இப்போ பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சைப்பட்டாணி, பீன்ஸ், அப்புறம் வந்து கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொடமிளகா, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் வந்து இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து இந்த காய் கூடையே போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடுங்க. நல்லா வந்து மசாலாவோடு சேர்ந்து இது வந்து குக் ஆகணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சுடுதண்ணி வந்து நான் வச்சு வச்சுருக்கேன். அது வந்து 1 கப்புக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, ஆனால் வேகிறதும் நல்லா வெந்துருச்சு. காய், அந்த ரவை எல்லாமே வெந்துருச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் தக்காளி போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெங்காயத்து கூட ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எலுமிச்சம்பளம் இருக்குல்லையா, அது பிழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சடி உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட இல்லை புதினா சட்னி இது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக இல்லாமல், நல்லா உதிரி உதிரியாகவும் இல்லாமல், நல்லா வந்து கெட்டியாகவும் இல்லாமல், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.